மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ப. ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் சமீபத்தில் பெரிய அளவில் குமிழி இருக்காரு. எதுக்குன்னா, ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையை கண்டிச்சு நடந்த பேரணி சம்பந்தமா, அது குறிப்பிட்ட அளவு ஆளும் திமுக அரசாங்கத்தை தாக்கி பேசியிருக்காரு. இரண்டாவது, தலித்து தலைவர்களுக்கு பெரிய அளவு பாதுகாப்பு இல்லை, அந்த விதமா பேசி முடிச்சிருக்காரு. அதற்கப்புறம் மிக முக்கியமாக, இது ஒட்டுமொத்த பேரணியில அவர் எதை மையப்படுத்த விரும்புறாரு அப்படின்னா, அண்ணன் வழியில அவன் பயணிப்போம். அண்ணன் வழி என்ன வழின்னு தெரியல, ஏன்னா அவரை தெளிவுபடுத்தவும் இல்லை. அவர் தெளிவுபடுத்த ஒரு விஷயம் எங்களால் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நாம ஏதாவது சாதிச்சா அதை ரிசர்வேஷன்ல வந்து, அதாவது இடஒதுக்கீடு மூலமா வந்து நம்ம சாதிச்சோம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மேயர் பிரியா அவர்கள் மேயரா இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா, யார் தெரியுமா, அம்பேத்கர் உருவாக்கி இடஒதுக்கீடு அப்படின்னு அதை பெருமையா பேசுறாரு. மொத்தத்துல பாரஞ்சு அதை ஒட்டுமொத்த பேரில் குழப்பி குழப்பி பேசினாலும் ஒரு விஷயத்தை அவர் குமுறி இருக்காரு. அது என்ன அப்படின்னா, தலித் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, இதற்கு கண்டனம். நாம ஒரு மாற்றுப்பாதையை தேர்வு செய்யணும், சென்னையே நம்முடைய கோட்டை, சென்னையில நாமாண்ட பாதி, இது என்ன பேச்சுனே எனக்கு புரியவே இல்லை. பா ரஞ்சித் போன்றவர்கள் எந்த சமூகத்துக்கும் நல்ல வழிகாட்டு போற கிடையாது. பா ரஞ்சித் எந்த சமூகத்தை வேணா சேர்ந்து போறாரு, ஆனா அந்த மாதிரி நபர்கள் எந்த சமூகத்தும், அது மொழி சார்ந்தோ, மதம் சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, இல்ல குறிப்பிட்ட பட்டின சமூக மக்கள் சார்ந்தோ, யாருக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நபர்கள் நல்ல வழி காட்ட போறது கிடையாது. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய விசாரணை அடிப்படையில் பார்த்தா, ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய படுகொலைக்கு இது பழிதிருக்கும் விதமாக போயிருக்கேன். அப்படி பார்த்தா எந்த பக்கம் நீங்கள் பார்த்தாலும் சரி, பட்டின சமூக மக்கள் தான் வராங்க. அதாவது நீங்கள் வடசென்னையை தொட்டு யாரெல்லாம் நீங்கள் ரவுடின்னு கடந்த 30 வருஷங்களை அடையாளப்படுத்துறீங்களோ, அதில் பெரும்பாலான மக்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, இந்த பட்டின சமூக மக்களை சேர்ந்தவங்க தான். அதை ஏன் பா ரஞ்சித் போன்றவர்கள் மறுக்கிறாங்க? அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டோ, இல்லை பட்டின சமூக மக்களுக்கான அந்த ஒரு அரசியல் பேசுகிற வட்டத்தை வச்சுக்கிட்டோ, இந்த ரவுடித்தனத்தை அங்கீகரிக்க முடியாது. ஊர்ல ரவுடித்தனத்தெல்லாம் பண்ணிட்டு கடைசியா பட்டியல சமூகத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதற்காகவே ரவுடித்தனத்தை அங்கீகரிக்க முடியாது. ஆனா பட்டியல சமூக மக்களுக்காக குரல் கொடுக்குறோம், அதற்காக ஒரு போராட்டத்துக்கு போய் அதன் மூலமாக சிறைக்கு போறோம் அப்படின்னா, அதை நம்ம ரவுடித்தனத்தை சேர்க்கவும் முடியாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு, பா ரஞ்சித் போன்றவர்கள் என்ன மறைக்கிறான்னு ஒரு பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்றீங்க. எடுத்துக்காட்டுக்கு நாகேந்திரன், இது ஒரு பெரிய ரவுடி கும்பல் ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப சிறையில இருக்காப்ல. அவர் எல்லாரும் சிறைக்கு போனார் அப்படின்னா, ஏடிஎம்கே எம்எல்ஏ ஸ்டாலின் சண்முகம் என்பவரை பப்ளிக்கை விட்டு கொண்டிருப்பாப்ல, அதுக்காக சிறை போயிட்டாப்ல. ஆனால் அவர் வளர்த்த ஒரு பெரிய ரவுடியாக வளம் வந்தவர் இவராகட்டும். அதுக்கப்புறம் பாடி சரவணன், அரே இந்த நாகேந்திரனுக்கு வலதுகரமாக இருந்தவர், அவர் ஒரு பெரிய ரவுடியாக முளைக்கிறார். இதெல்லாம் அடுத்தடுத்து முளைக்கிற கோஷ்டி. இந்த பாடி சரவணன் அவன் இவன் ஏகப்பட்ட ரவுடிகள் பேர்லாம் வரிசையாக சொல்கிறேன் இல்லையா, வரிசையாக சொல்லிட்டு வரேன். இதுக்கு பின்னாடி நீங்கள் ஸ்டோரி, அதாவது அவருடைய கதைகளை தேடிங்க வச்சுக்கவே எப்படியா இருக்குன்னா, இந்த பாடி சரவணன் மட்டும் சொல்லிக்கலங்க. அது என்ன அப்படின்னா, அவர் அவருடைய நம்பரான காமேஷ் அவர்களை வெட்டி கொண்டிருப்பான். அதை வெட்டி கொண்ட அப்படின்னா பொக்கை ரவின்னு ஒருத்தேன், அவன் பொக்கை ரவியை வெட்டி கொண்டிருக்கா இவன் ட்ரை பண்ணுவாப்ல. அவங்க பொக்கை ரவி எப்படி காமேஷை வெட்டி கொள்வார் அப்படின்னா, காமேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு காமேஷை வர சொல்லி அங்கே வச்சு வெட்டி கொள்வாப்ல. தன்னுடைய நண்பரான காமேஷை வெட்டி கொண்டதுக்கு பலி இருக்கிறக்காக சரவணன் என்ன பண்ணுவாப்புன்னா, பொக்கை ரவியை அவர் ரெண்டு பூண்டாட்டி ராயப்பட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அங்கே வச்சு வெட்டி கொள்வாப்ல. இந்த மாதிரி தான் இருக்கும் ஏகப்பட்ட கதைகள் எல்லாமே. ஒன்னு ஒன்று கெத்து காட்டேன், அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்றேன், காமேஷை கொண்டதுக்கு பொக்கை ரவி எது காரணம், அந்த ஏரியா கண்ட்ரோல் பண்றேன். இப்படிதான் எவ்வளவு கட்டாலும் சரி, வடசென்னையில் எவன் கதை கட்டாலும் சரி, இதுதான் கதை. இவன் அவனை வெட்டி கொள்றது, அவன் இவனை வெட்டி கொள்றது, எல்லாம் பின்புலத்தில் இருக்கு. ஜாதி பின்புலமே கிடையாது. இது எல்லாமே காரணம் முழுக்க முழுக்க அந்த குறிப்பிட்ட பகுதியிலுடைய மக்களை எந்த மாதிரியான அரசியல்வாதி பயன்படுத்தினா, எந்த மாதிரி அந்த சமூகம் வளருது, அந்த பகுதியிலுடைய இளைஞர்கள் எதை தப்பா பின்பற்ற கூடாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா, அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பா ரஞ்சித் எதை மறைக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி கும்பல் செய்யற எல்லா ரவுடித்தனத்தையும் எதன் பின்னால் போய் ஒழிச்சு முயற்சி பண்ற அப்படின்னா, பட்டின சமூக மக்கள் அவங்க உரிமைக்காக போராடுறாங்க. எப்படி உரிமைக்காக போராடுறாங்கன்னு எல்லாத்தையும் மறைக்க முடியாது. அதுக்காக ஆம்ஸ்டாங் செஞ்ச எல்லா நல்ல விஷயத்தையும் மறைக்க சொல்லல. ஆனா அவர் சார்பாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஆரம்பிச்சு திருவள்ளூர்ல தொட்டு சென்னைக்குள்ள வரைக்கும் இருக்கக்கூடிய ரவுடிகள் இருப்பாங்க பாருங்க, அவன் செய்யற ரவுடித்தனத்தை இந்த பட்டியல சமூக உரிமைக்கு பின்னாடி போய் மறைக்க முடியாது. இதே மாதிரி காக்கா தோப்பு பாலாஜி, கல்வெட்டு ரவி, காதுகுத்து ரவி, இப்படி நீங்க எடுத்தீங்க. இந்த செய்தி நான் 2016 படிச்சது. இது சார்பாக நான் ஒரு ஆர்டிகிளை 2016 எழுதியிருந்தேன். 2016 ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல ஒரு முக்கியமான ஆர்டிகல் ஒன்று அப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு அட்வொகேட் ஒரு கொலை நடந்துச்சு, அதை வச்சு வடசென்னை எப்படிப்பட்டதுன்னு முதல் முறையாக எனக்கு பிக்சர் கிடைச்சது எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் வெளியிட்ட அந்த குறிப்பிட்ட ஆர்டிகல் தான். அங்கேயே தெருவுக்கு ஒரு ரவுடி, இந்த மாரி படத்தில் பார்ப்பீங்களா, அந்த கேரக்டர் மாரின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அது இப்படி ஒரு நாலு பேர் தெரியுமா, சலமல் பண்ணிக்கிட்டே ஊருக்குள்ள வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் கேள்வி பண்ணி தெரியவானுங்க, ஏதாவது சொன்னா கையில கத்தி வச்சிருப்பா குத்தி விடுவாங்க. இது ரவுடித்தனம். இந்த மாதிரி ஆளுங்க ஹீரோவை காமிச்சது நம்ம தமிழக சினிமாவுடைய பொதுவான குணம் வச்சுக்கவேன். படிச்சு குடும்பத்தை காப்பதெல்லாம் ஹீரோ கட்ட மாட்டாங்க, ஊருக்குள்ள இந்த மாதிரி சலமல் பண்ணிக்கிட்டு
ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ஆபாத வேலை பண்றதுக்குள்ள ஹீரோ காட்டுவாங்க. ஏன்னா அவங்க இதை படத்துக்கு வர்றதுனால அர்த்தம் காட்டுவாங்க. இப்ப நான் எதுக்கு வரைக்கல அப்படின்னா, இதுல ஆரம்பிச்சு வடசென் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே படம் எடுக்கிறதாகட்டும் அங்கே வாழ்றதாகட்டும் பா ரஞ்சித் போட்டு தெரியாதா, அங்கே தெரு தெருக்கு ரவுடி இல்லைனே, அந்த இளைஞர்களை திருத்துறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தது உண்டா? திரும்பவும் அந்த இளைஞர்கள் எதை சொல்லி தூண்டி விட பாக்குறீங்க? நம்மள பட்டின சமூகம், அதனால நம்மளை கொல்ல பாக்குறாங்க, அடக்க பாக்குறாங்க, உடக்கு பாக்குறாங்க. அங்க நடக்கிற கொலைக்கெல்லாம் சொல்லு மனசாஜித்து சொல்லு, ஒரே ஒரு காரணம் பட்டின சமூக மக்கள் அப்படின்ற காரணத்துல மட்டும்தான் அங்க கொலை அடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். கடந்த 30 வருஷம் வரலாறு, அதுல உருவான ரவுடிகளுடைய பட்டியல், அந்த பட்டியலோட பெரும்பாலான நபர்கள் யாரு அப்படின்னு பா ரஞ்சித் போட்டு உடைச்சு பேச தயாரா? எனவே பா ரஞ்சித் போன்றவர்கள் இந்த சமூகத்துல முக்கியமாக அவர் யாருக்காக குரல் கொடுப்பா தன்னை காட்டிக்கிறாரோ அதுக்கே பெரிய துரோகம் செய்யறாரு. என நல்வழி காட்டல. இது அடிப்பில் பா ரஞ்சித் போன்றவருடைய கருத்து எப்படியா இருந்திருக்கணும் அப்படின்னா, இங்கே நம்மளை பயன்படுத்தி ரவுடித்தனத்தை வளர்த்தெடுக்கிற திமுக போன்ற கட்சிகளுக்கு நாம துணை போகக்கூடாது. ஏன்னா சென்னை முழுவதும் ரவுடிகளை பெரிய அளவில் வளர்த்தெடுத்தது திமுக தான், ரவுடிகளால் பலன் பெற்றதும் திமுக தான். எவ்வளவு ரவுடித்தனம் பண்ணியோ அந்த அளவுக்கு கட்சியில வளர்ச்சி இருக்கும். திமுக இந்த விதமான அங்கீகாரம் தேடி பிடிச்சி ரவுடிகளுக்கு கொடுத்த கட்சி தான். அப்ப வடசென்னையில் உடைய அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு பகுதியை கட்டுப்படுத்தணும், அந்த போல ஓரளவுக்கு உனக்கு ரவுடித்தனம் தெரியணும், ஓரளவுக்கு உனக்கு கட்டமைச்சாத்து தெரியணும். அது இருந்தா மட்டும்தான் நீ அரசியல் கட்சிகளுக்கு ஏற்ற தலைவராக இருக்க முடியும். இந்த எழுதப்படாத விதியை உருவாக்கணுமே திமுக தான். அதுக்கு எதிராக நீ விழிப்புணர்வு ஏற்படுத்துறேனா, அது ரவுடித்தனம் பண்ண போறேன்னு வச்சுக்கவே, அது நிச்சயம் உனக்கு நல்ல எதிர்காலத்து கொடுக்க போறது கிடையாது, அந்த சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை தரப்போறதும் கிடையாது. அண்ணா ரவுடி ரவுடி வெட்டி கொட்டிட்டேன் அப்படின்னு பேசுறதுக்கு பா ரஞ்சித்துக்கு கோவம் வந்துருச்சு. அதுல ஒரு பகுதி நியாயம் இருந்தாலும் ஒரு பகுதியில பா ரஞ்சித்துடைய கருத்து முழுமையை ஏத்துக்க முடியாது, அதுக்கான நம்ம விஷயத்த சொல்லியாச்சு. ஆனா திமுக கார யோக்கியம் கிடையாது. இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை நடந்ததுமே இதுல ஏறப்படி 14 பேரை கைது பண்றீங்க. அந்த 14 பேர் மிக முக்கியமானது அருள், பாலு, திருமலை. இதுல அருள்ன்ற நபர் திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர், திமுகவுக்காக வழக்கறிஞர் தீவிரமாக செயல்படக்கூடிய நபர். இவர் தான் முக்கியமாக திட்டமிட்டு இருந்தாரு. இந்த திமுக வழக்கறிஞருடைய அக்கௌண்ட்ல தான் 50 லட்சம் விழுந்ததாக செய்திகள் வெளியாகச்சு. இது வரைக்கும் திமுக பேர் அடிபடிச்சுல, உடனே அதிமுக உழுத்து விட்டாங்க. யாரு மலர்கொடிங்களுக்கு அதுல கனெக்ஷன் இருக்குது. இது மலர்கொடிக்கு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது, அது அதிமுகவுடைய நிர்வாகி அப்படி இழுத்து விட்டாங்க. திமுக நம்ம பேர் மட்டும் தான் உழுது வச்சு விடக்கூடாது, எல்லா கட்சியும் உள்ள இழுத்து போடு, எவனும் இதை பத்தி பேசவே கூடாது. ஆம்ஸ்டாங் அவருடைய கொலைக்கு அப்புறம் இங்கே பெரிய அளவுல இந்த கூலிப்படையினுடைய நடமாட்டம் அதிகமாயிருச்சு அப்படின்ற பேச்சு உருவாயிருச்சு இல்லையா? இருக்கு எல்லா அரசியல் கட்சியும் பேசுறாங்களே, அவருடைய வாய் அடைக்கிறது என்ன போனோம், எல்லா கட்சிக்காரன் சேர்ந்தவன இதுல லிங்க் பண்ணி விடு. ஏன்னா வடசீல எல்லாத்தையும் லிங்க் பண்ணி விட முடியும். எவனை எவனோடைய லிங்க் போட்டு இந்த கேஸ்ல எல்லாத்தையும் குடிச்சு போயிடலாம், ஜோடியா புடிச்சு உள்ள எழுதலாம் வச்சுக்கோங்க. அதுதான் திமுக பண்ணிருக்கான். உருப்படியா கேச தேர்தலுக்கு வழியே காணாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லா அரசியல் கட்சியும் உள்ள சேர்த்து விடுறது எப்படி? இதே நீங்க திட்டம் இப்படி நீங்களே சொல்லுங்க. இந்த 14 பேர் கைது பண்ணும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த ஹரிகரன் ஆகட்டும், முக்கிய மூலையாக செயல்பட்ட திமுக வழக்கறிஞர் அருள் ஆகட்டும், இவங்களை வச்சு அடுத்த கட்டமா நகராம அடுத்தடுத்து ஏன் அரசியல் கட்சி சார்புடைய நபர்களா கைதாகி ஏன் செய்திகள் கொடுக்கணும்? அப்படி கொடுக்கும் போது திமுக அரசாங்கம் என்ன போனோம், எதன் அடிப்படையில் எந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நபர்களை நீங்க கைது பண்றீங்க? ஆம்ஸ்டாங்கோட படுகொலையில இவங்களுக்கு எந்த விதத்தில் தொடர்பு இருக்கணும் அப்படின்ற விஷயத்துல குறைஞ்சபட்சமா நீங்க செய்தித்தாளர்களுக்கு செய்தி கொடுக்கணுமா இல்லையா? அப்படிலாம் இல்ல. இன்று பாஜக சேர்ந்த இந்த நபர் கைது செய்யப்பட்டார், இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த இந்த நபர் கைது செய்யப்பட்டார், இன்று கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். எல்லா கட்சியும் பாரபட்சம் இல்லாம எல்லா வேண்டிய ஒவ்வொருத்தரும் வாங்கி கைது பண்ணி உழைச்சு வச்சுக்கவே எவனும் பேச மாட்டேன் பாரு, நம்மளை மட்டும் குற்றவாளி யாரும் சொல்ல மாட்டேன் பாரு. இதை மட்டும்தான் முயற்சி பண்ணி இருக்கு திமுக. ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு உண்மையான நபர் யாரு அப்படின்ற தேடுறதை விட இதுல அரசியல் ஆதாயம் தேடி இருக்கு திமுக. நாம கேட்க வேண்டிய நியாயமான கேள்வி என்ன தெரியுமா, இவ்வளவு கட்சிக்காரங்க வெவ்வேறு விதமான குழுவை சேர்ந்தவங்க ஒரே ஒரு கொலையில ஃபுல்லா தொடர்பு ஏற்படும் போது, எந்த இடத்துலயுமே இன்டெலிஜென்ஸ் லீக்கே ஆகலையா, காவல்துறைக்கு எந்த இடத்துலயுமே உங்களுக்கு லீக்கே ஆகலையா, இவ்வளவு பேர் கூடி பேசிட்டு வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிருந்த, இவ்வளவு ரவுடிகள்ல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கண்காணிச்சதா கூட அங்கே ஒரு குழு வந்திருக்குமே, எதுவுமே வரவே இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மலர்கொடி ஆகட்டும், இந்த அஞ்சலி ஆகட்டும், இவங்களெல்லாம் இந்த அஞ்சலின்றவர்கள் அவங்களோட பின்புலத்தில் ரவுடியோட தொடர்பு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக ஆற்காடு சுரேஷ் இருக்கா இல்லையா, அந்த ஆற்காடு சுரேஷ் எப்படி பழகிருக்காங்கன்னா, சின்னான ஒரு ரவுடி அவனுக்கு அஞ்சலிக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்குது, அதுக்கு கீழே விளையாட்டு ஆற்காடு சுரேஷ்க்கு இந்த அம்மாவுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்குது, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு சேர்ந்து அவர் போட்டு தள்ளிடுறாங்க, அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஆற்காடு சுரேஷ் போட்டு தள்ளிட்டு ஒரு கும்பல் ஆம்ஸ்டாங் தான் காரணம் சொல்லிடுச்சு. இப்போ ஆம்ஸ்டாங் செத்து போனதுனால அஞ்சலி அவர்களுக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் புரியுதா? இதுதான் கதை. புரியலன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, ஒரே மாதிரி இருக்கும். வடசையில் இந்த மாதிரி பிரச்சனை பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும். எனவே ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, புரிஞ்சிடும். புரியலாம் திரும்ப திரும்ப கேளுங்க. என்ன விஷயம் சொல்லிடுறேன் கேளுங்க, என்ன அப்படின்னா, இப்போ அதனாலேயே அந்த கள்ளத் தொடர்புனாலேயே
இந்த அம்மாவுக்கு இந்த குழந்த தொடர்புக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இவங்களுக்கு உள்ளவை இவங்களோட போலீஸ் விசாரணை இந்த லட்சத்துல போயிருக்கு. எந்த இடத்துல விசாரணை போகணும்? இது பிள்ளை நியாயமான காரணம் ஒன்று இருக்குமா இல்லையா? எது யார்காடு சுரேஷ் அவர்களுடைய தம்பி கொல்றதுக்கு முக்கியமான காரணம் ஆற்காடு சுரேஷ் கொல்லிட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம அவனுக்கு திட்டம் போட்டு கொடுக்கறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் ஒரு ஆள் உள்ள இருக்குமா இல்லையா? அந்த நபர்கள் யார் யாரு, அதுக்கு தேவையான பின்புலம் என்ன, இதெல்லாம் விசாரிச்சா எங்க வரைக்கும் போகுது அப்படின்னா, இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இல்லையா அந்த பகுதியில் ஒரு பெரிய ரவுடி கும்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு காலத்தில், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ அந்த பகுதியில் பெரிய அளவில் வசூல் வேட்டை நடத்தி இருக்கிறது வேற யாரும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. அந்த செல்வ பெருந்தகையுடைய மிக ஆதரவு பெற்ற சில கும்பல் மட்டும்தான் அந்த பகுதியில் வசூல் வேட்டைகள் நடத்திருக்கு. இந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிச்சு பிற தொழில் நிலவரங்கள் இல்லையா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய தொடர்புடையவர்களுடைய தலையீடும் அந்த பகுதியில் இருக்குது. இதில் முட்டல் மோதல் இருக்குது. அந்த பகுதியில் அந்த கண்ட்ரோலை எடுக்கிறதுல மிக தீவிரமாக ஒரு கூட்டம் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இதுவரைக்கும் தடையத்தின் அடிப்பில் பார்த்தா சம்பவ செந்திலா அப்புறம் ஒரு ரவுடியை தேடிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி ஜாதிய கண்ணோட்டங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம் வச்சுக்கவேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் எடுக்கணும். அந்த ஏரியாவை கண்ட்ரோல் எடுக்கிறதுல ஆம்ஸ்டாங் அவர்களும் எப்படியோ இங்கேயோ பிரச்சனையாக இருந்திருக்காரு. அவரை போதுமான அளவுக்கு பகையை வளர்த்து வச்சிருக்காரு. அந்த பகைக்கு பழுதுக்கிறதுக்கு ஒரு கும்பல் தெரியுது. அது நேரடியாக நம்ம பழுதுக்கிறத விட யார் பழுதுக்கிறதுக்கு எவையெல்லாம் இருக்கேன் அதில் நமக்கு தோதான வேவே ஆர்காட் தம்பி அவனை பயன்படுத்திக்கிறோம். நமக்கு தேவை காரியம் முடியணும், நம்ம நேரடியாக தலையிடாம அவங்களை பயன்படுத்திக்கிறோம். அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையான பண உதவி செய்யறது எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கவேன். வேலை முடிஞ்சிருச்சு, நமக்கு தேவையான விஷயத்தை அவன் நடத்திட்டு போறேன். உங்களுக்கு சொல்ற புரியுதா? இந்த மாதிரி தான் அந்த மட்டும் குழப்பங்கள் போய்கிட்டு இருக்குது. எப்படி பார்த்தாலும் சுத்தி ரவுடிகள், சுத்தி கனெக்ஷன் இருக்குது, சுத்தி மோசமான நிலைமை இருக்குது. இவ்வளோ மோசமான சூழல் இருக்குது. அந்த பகுதி இளைஞர்கள் அதுக்குள்ளதான் சிக்கிறானுங்க. சாயந்தரம் ஆகிட்ட கஞ்சால இருந்து எல்லா விதமான போதையும் கிடைக்குது. வெட்டி கொண்ட சின்ன சின்ன பசங்க எங்கே வெட்டி கொள்றதுக்கு தைரியம் வருது? அவனுக்கு கஞ்சா போதை ஏற்றி விட்டு அந்த போதை தான் வெட்டி கொள்ற பழக்கத்தை உருவாக்குறான். அது அவனுக்கு கெத்தாப்படுது. அதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிங்கமாக காட்டிக்க முடியும் அப்படி எப்படி நினைச்சு ஒரு மமதியில் அலையிறான். இப்படி வடசென்னையில் ஆரம்பிச்சு திருவள்ளூரில் தொட்டு சுற்றி இருக்கக்கூடிய சென்னையுடைய புறநகர் பகுதியில் ஃபுல்லாக மோசமாக பாதிக்கப்படுறது பட்டியல சமூக மக்கள். அந்த பகுதியில் கூட இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சூடாக போகக்கூடாதுன்னா நியாயமாக ஒரு தலைவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக எடுத்துங்க என்ன அறிவுரை சொல்லுவாங்க? இந்த மாதிரி ரவுடிகள் பின்னாடி தெரியாமல் இந்த ரவுடிகள் எல்லாம் ஹீரோவும் நினைக்காம இந்த ரவுடிகள் வாழ்கிற வாழ்க்கைகளை அது கெத்துன்னு படாமல் நீ படித்து முன்னேறி அந்த பகுதியில் ஒரு நாலு பேர்த்த காப்பாற்றின்னு வச்சுக்கவேன். அதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க முடியும். அதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சது நல்லது. அரசியல் கட்சி தலைவர்களா அரசியலா அதை எப்படியா பார்க்கணும் எட்ட நின்று இப்படி இளைஞர்களுக்கு சரியாக போதை செஞ்சு வச்சுக்கவேன். பாரஞ்சித் ஒரு நேர்மையான மனிதன் கடை அந்த பகுதியிலே வளர்ந்துருக்காரு. அந்த பகுதியில் ரவுடித்தனம்னா என்னன்னு தெரியும், அதோட நெட்ஒர்க்னா என்னன்னு தெரியும், அதோட குணாதிசம் என்னன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் பயன்படுத்தி தன்னை ஒரு தலித் தலைவராக உருவெடுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் ஒரு பிரச்சார மேடையாக மாத்திரா பாருங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நபர்கள் தான் இந்த மக்களுக்கு கடந்த 40 வருஷமாக துரோகம் பண்ண நபர்கள்.